ஹாய் லாஸ் வெல்கம் டு அவர் சேனல் பேட்ராப். நான் தான் உங்களுக்கு கோபி. நீ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்க ஏஇசட் பிரியாணி ஃபேன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் கேசிஎஃப் காலேஜ் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பேங்க் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 1:00 வந்து அவங்க பிரியாணி கொடுத்துருந்தோம் சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அது என்ன பிரியாணி பார்த்தா சிக்கன் பிரியாணி. அது வந்து 150 ரூபீஸ் கொடுக்குறோம் சொல்லி கேள்விப்பட்டோம். அண்ட் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 2 டேஸ் வீக்கெண்டில் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நைட்டு 1 மணிலேருந்து விடிகாலம் 4 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, அது என்னென்னா கொடுத்துருக்காங்க 150 ரூபீஸ்க்கு, இப்போ குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து வீட்டில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ சாய் தானுக்கு தான் பேச போகிறோம். சார் தான் ஓனர் இங்கே. ஹாய் சார். எப்போ கோபி பேப்பர் யூடியூப் சேனல் வந்துருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்ம 1:00 வந்தோம். ஸோ வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணோம், எல்லாமே வேற லெவல் கொடுத்துருந்தீங்க. அந்த பிரெட் அல்வா லாஸ்ட்டில் அல்டிமேட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த உங்களுக்கு வந்து இந்த நைட்டில் ஒரு கான்செப்ட் எப்படி தந்துருக்கு உங்களுக்கு? நைட் ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகே. இங்கெல்லாம் ஐடி ரிலேட்டட் ஒர்க்னால ஓகே. சரி, நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சரி நம்ம ஒரு இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. சரி, நம்ம லொக்கேஷனும் நல்லாயிருக்கு, நம்ம ட்ரை பண்ணலாம், அதுக்காக தான் போட்டோம். மெயின் வந்து நம்ம ஐடி பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், வீட்டுக்கு போகும்போது அப்படியே சாப்பிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தோம். நார்மல் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து டின்னர் வரைக்கும் இருக்குது. டின்னர் ஒரு 11:00 வரைக்கும் இருக்கு வச்சு. ஓகே. இப்போ நீங்கள் ரெகுலரும் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து நைட் 1:00 பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து நாட் டெய்லி இல்லை, ஒன்லி வீக்கெண்ட் தான். மட்டன் அந்த
இறா பிரியாணி எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, அதெல்லாம் நைட் டைமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? நைட்டில் அந்த ஐடியா இல்லை. எதுக்காகனா ஸ்டாஃப் வந்து ஒரு ஸ்டாஃப் தான் வச்சு நம்ம பண்ணுறோம். ஓகே ஓகே. இந்த வெரைட்டிஸ் வந்து மோஸ்ட்லி ரொம்ப டிஃபிகல்ட்டி அந்த நைட்டில். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க நைட்டில். ஓகே ஓகே. எல்லா வெரைட்டிஸு எல்லா வெரைட்டிஸும் மோஸ்ட்லி அவங்க வந்து வரணும். சிக்கன் ஒன்றி சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு போகலாம். அந்த ஒரு மார்னிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் வந்து அப்புறம் லஞ்ச் அண்ட் டின்னர் நம்ம கிட்ட கம்பல்சரி எல்லா எல்லா டிஷும் வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ல இருந்து சைனீஸ் தந்தூரி அல்ஃபாம் அரபிக் ஒரு பெரிய பிளேட்ல அதுல நாலஞ்சு எல்லாம் கபாப் இருக்கும், திக்கா இருக்கும், ஃபஹாம் இருக்கும், தந்தூரி இருக்கும், எல்லா ஐட்டம் வந்து பிரான்ஸ் இருக்கும். அது பிளேட்ட சொல்லுவாங்க சாப்பிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இதுவா இருக்கு. நீங்க சொல்லும் போதே வந்து ஒரு டெம்ப்ளேட் எனக்கு சாப்பிடும் போல இருக்கு. இந்த பிளேட்டர் வச்சிருந்தோம், பிளேட்டரும் இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர் சார், நீங்க மேல் இன்னும் நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணுறது பேட்டர் சார் நாங்க வாழ்த்துறோம் சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே கேஸ், உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ 150 ருபீஸ்க்கு பிரியாணி ப்ளஸ் உள்ளே பீஸ் இருக்குது, லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் சிக்கன் 65ல ஒரு 2 பீஸ் இருக்குது, ஆனியன் ரைத்தா. அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக இவங்க வந்து பிரெட் அல்வாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 நைட்டு 1 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் இது இல்லாமல் நான் முக்கியமாக ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம போட்ட எவ்வளோ வீடியோவில் வந்து நைட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், பட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆம்பியன்ஸில் நம்ம வந்து நைட் வீடியோ நம்ம போட்டதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளசண்டாக இருக்குது. நைட்டு வந்து ஒரு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்ணும், ஒரு நைட் ரைட்டில் போயிட்டு வரும்போது ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அந்த கடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி, அதாவது ஒரு இது ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு ஆம்பியன்ஸே உங்களுக்கு வந்து வேற லெவலுக்கு நான் உங்களுக்கு காட்டிருக்கேன், பார்த்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது, சூடு கொதிக்குது. ஸோ சொல்ல சொல்ல இப்போ தான் வந்து தம் எடுத்தாங்க வேறு லெவலில். ஸோ சிக்கன் பீஸ் லெக் பீஸ் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு பைட் போய்க்கிறேன். செம்மையாக இருக்குது, லெக் பீஸ் நல்லா வெந்துருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன் நல்லா வந்துருக்கு. அந்த டேஸ்ட்டும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா ஊறி சிக்கன் உள்ள வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு ஒரு பைட்டுக்குமே வந்து அதோட மசாலா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. குக்கான விதமும் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் ரெண்டாவது பார்க்கும்போது பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காயிருக்கு. அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. ஸோ ரைஸ் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கு. கை எடுக்க முடியலனால ஒரு பைட் போட்டான் ரைஸு. நம்மளுமே சொல்லலாம் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. இந்த ரைஸ் வந்து மாஸ்டர் பார்த்தேன், ரெசிபி கேட்டால் சொல்ல மாட்டேன் சொல்கிறாரு, ஆனால் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக திருப்பி போகும்போது நான் கேட்டு தான் போவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அந்த இது கொடுக்கும்போது இது கூட வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு பிரெட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நான் இருந்து இதோட வச்சு ஒரு பைட் போனேன். ஆனியன் இந்த கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பற்றி சொல்லி ஆகணும், வேற லெவல் டேஸ்ட் இருக்கு. இது அப்படின்னா மிஸ் பண்ணாங்க தெரியல, பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்பர் ஒன்னா இருக்கு. இது வரைக்கும் இந்த டேஸ்ட்ல கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டதே கிடையாது, அல்டிமேட்டாக இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து 1 மணிக்கு சுட சுட கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் 65 ஒரு பைட் போறேன். சிக்கன் 65 நல்லா வெந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே இறங்குன அந்த கலர் டிஃப்ரெண்ட் எல்லாமே நல்லா தெரியுது. அண்ட் ஒரு பைட் பைட் பண்ணும் போதும் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. சிக்கன் 65 நைட் 1 மணிக்கு சாப்பிடும்போது நல்லாவே இருக்குது. அந்த பிரியாணி கூட இது கொடுக்கும்போது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது தனியாக கொடுப்பாங்க, இது தனியாக கொடுப்பாங்க, ரெண்டுமே காம்பினேஷன் வராது. பட் 150 காம்பினேஷனில் இது எல்லாமே கொடுக்குறது வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே டேஸ்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய இடத்துல வந்து பிரெட் அல்வா கொடுக்க மாட்டாங்க, பட் இங்கே கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இவங்ககிட்ட வந்து மேக் பண்ணும்போது நான் பார்த்தேன் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மில்கில் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து பாதாம், முந்திரி, அப்புறம் வந்து திராட்சைலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து லாஸ்ட் பைட் போகலாம்.
செம்ம டேஸ்ட்டு சரியான வேற லெவல். இது இது எல்லாத்தையுமே வந்து லாஸ்டாக சாப்பிடும்போது அது வந்து அடிச்சு சாப்பிட்டுது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஹை லெவல் ஹோட்டலில் நம்ம போயிட்டு ஒரு பிரெட்டோட சாப்பிட்டோம்னா எந்த அளவு டேஸ்ட் இருக்குமோ அந்தளவு டேஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை செஞ்ச மாஸ்டருக்கு வந்து நான் ஆக்சப்ட் பண்ணுவேன், லாஸ்ட்டாக கை கொடுத்துட்டு போவேன். கண்டிப்பாக வந்து இதோட ரெசிபி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு வருமான தெரியல, பட் இதை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் கொடுத்துருங்க. நீங்கள் ஓயமா சைடில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகணும், உங்களை நைட் ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலி லெவல்ஸ்லாம் இருப்பீங்க, ஃபேமிலியாக வந்து போகணும்னு சொல்லிட்டு. பட் எங்கே வந்து நம்ம போய்ட்டு உட்காந்து நைட்டில் வந்து சாப்பிட்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ஹோட்டலில் சொல்லுவேன். நீங்கள் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கடையை, ஏன்னா உங்களுக்கு ஆம்பியன்ஸ் நீங்கள் பார்க்க நான் எல்லாமே காட்டியிருக்கேன். ஸோ இந்த கடையை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோணிருக்கும் நம்ம உதடியாக போய் சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ உங்களோட நிறைய குறை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு ஏன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இத்தனை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கோபி, பேட்ரா ப்ளஸ் தி பாய்.